எல்லோருக்கும் வணக்கம். உங்களை ஷாம் ஸ்டோரி டைமுக்கு வரவேற்கிறேன். என்னோட பேர் ஷாமலா. நான் ஒரு கதை சொல்லி இன்னைக்கு நாம கேட்க போற தெனாலிராமனுடைய கதை தெனாலிராமனும் கத்திரிக்காயும். இது ரொம்ப சுவையான ஒரு கதை. மன்னர் கிருஷ்ணதேவராயருக்கு பக்கத்து ராஜாங்கத்திலேருந்து ஒரு அரசர் ஒரு சின்ன கத்திரிக்காய் செடி பரிசாக அனுப்பியிருந்தார். கூடவே ஒரு ஓலையும் இருந்தது. அதுல சொல்லியிருந்தாரு, இந்த கத்திரிக்காயை உங்களோட தோட்டத்துல பயிர் செய்ய இது ரொம்ப சுவையான காயை கொடுக்கும், அதனால நீங்க அதை உங்களுக்காக உபயோகிச்சுக்கலாம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. மன்னர் கிருஷ்ணதேவராயருக்கு ஏற்கனவே கத்திரிக்காய்னா ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி புது கத்திரிக்காய் செடி வந்திருக்குன்னு ஒரு சந்தோஷத்துக்கு எல்லையே இல்லை. உடனே தோட்டக்காரனை கூப்பிட்டு நம்மளோட தோட்டத்துல சரியான ஒரு இடத்துல இத நட்டுவே, இதுல இருந்து பறிக்கிற கத்திரிக்காய்களை எனக்கு சுவையான சாப்பாடு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு ராஜாங்க சமையல்காரர்கிட்ட. தோட்டக்காரன் அந்த சின்ன செடியை பராமரிச்சான். கொஞ்ச நாட்கள்ல அதுல இருந்து நாலஞ்சு கத்திரிக்காய்கள் காய்த்தன. அப்புறம் அந்த காய்கள்ல இருந்து வந்த விதைகளை வச்சு இன்னும் கொஞ்சம் செடிகள் வச்சு இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நட்டு ஒரு சின்ன கத்திரிக்காய் தோட்டமே பண்ணிட்டான். வாரத்துல ரெண்டு நாளைக்காவது ஒரு பெரிய மூட்டை நிறைய கத்திரிக்காய் எங்க காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. மன்னருக்கு இதோட சுவை ரொம்ப பிடிச்சிருந்தது. அன்னைக்கு பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் சாதம், கத்திரிக்காய் குழம்பு, கத்திரிக்காய் கூட்டு அப்படின்னு தான் எல்லாமே மன்னருக்காக செய்வாங்க. மன்னருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்படி ஒரு நாள் அவர் கத்திரிக்காய் உணவு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ராமன் தற்செயலா மன்னரை பார்க்க வந்தா ஏதோ அரசாங்க விஷயமா. அப்போ மன்னர் நினைச்சாரு ராமனுக்கும் இந்த கத்திரிக்காய் கொடுக்கலாமே அப்படின்னு அவனையும் அன்னைக்கு அவரோட சாப்பிட சொன்னான். ராமன் இப்படி சாப்பிட்டான் ஒரு வாய், ஆஹா இந்த கத்திரிக்காய் எவ்வளவு சுவையா இருக்கு அப்படின்னு நினைச்சு அந்த சுவையில அவன் அப்படியே மயங்கியே போயிட்டான். சாப்பிட்டுட்டு வீடு திரும்பியாச்சு. ராமன் ராத்திரி அவனோட மனைவி கிட்ட சொல்லிட்டே இருந்தான், இன்னைக்கு நான் ஒரு கத்திரிக்காய் சாப்பிட்டேன், அவ்வளவு ஒரு சுவையா இருந்தது, இந்த மாதிரி கத்திரிக்காய் நான் வாழ்க்கையிலேயே சாப்பிட்டது இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். அவன் சொல்ல சொல்ல என்ன ஆயிடுச்சு, அவனோட மனைவிக்கு அந்த கத்திரிக்காய் சுவைக்கணும்னு ஆசை வந்துருச்சு. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோன்னு எனக்கு தெரியாது, நீங்க போய் அந்த கத்திரிக்காய் கொஞ்சம் பறிச்சு எடுத்துட்டு வாங்க, நானும் உணவு சமைக்கிறேன் வீட்டுல அப்படின்னு சொன்னான். ராமன் சொன்னான், வேண்டாம் அது ரொம்ப வம்பான விஷயம், அது மன்னரோட தோட்டத்துல பயிரிட்டு இருக்காங்க, அந்த பயிரை பாத்துக்கிறதுக்காகவே தனியா ஒரு தோட்டக்காரனே நியமிச்சிருக்காரு மன்னர், இதுல போய் கை வைக்க தேவையில்லை அப்படின்னு சொன்னான். அவங்க மனைவி கேட்கவே இல்லை, சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. மறுநாள் தலைவலியே ஜாஸ்தியாகி ராமன் முடிவு பண்ணிட்டான், சரி வந்து கத்திரிக்காயை கொண்டு வந்து மனைவிட்ட கொடுத்துருவோம் அப்படின்னு. பகல் வேலையில போய் பறிக்க முடியுமா, முடியாது. அதனால அன்னைக்கு ராத்திரி என்ன பண்ணா, சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு தலையில ஒரு பூக்காடை போட்டுன்னு யாருக்கும் தெரியாம அந்த தோட்டத்து பக்கமா போய் கடகடன்னு ஒரு சின்ன பை நிறைய கத்திரிக்காய்களை பறிச்சான். யாருமே பார்க்கல அப்படின்னு நினைச்சு கடகடன்னு ஓடி வந்துட்டான். அந்த தோட்டக்காரன் கொஞ்ச நேரத்துக்கு கண் அசந்திருந்தான். அப்போ கண்ணை திறந்து பார்க்கச்சு, யாரும் அப்படி போகிற மாதிரி இருந்துச்சு ஒரு பையோட, கொஞ்சம் பார்க்க ராமன் மாதிரி இருக்குதுன்னு மனசுல நினைச்சுக்கிட்டான். சரி இல்லை அப்படின்னு திரும்ப தூங்க ஆரம்பிச்சிட்டான். ராமன் கடகடன்னு வீட்டுக்கு வந்து அவன் மனைவி கிட்ட அத்தனை கத்திரிக்காயும் கொடுத்தான், பை நிறைய கத்திரிக்காய். மனைவிக்கு ரொம்ப மகிழ்ச்சி, அவ ஏற்கனவே சமையல் கலை நிபுணியா இருந்தா. எல்லாத்தையும் கழுவி அன்னைக்கு இரவு உணவு பாத்தீங்கன்னா ராமன் வீட்டுல கத்திரிக்காய் சாதம், கத்திரிக்காய் குழம்பு, கத்திரிக்காய் கூட்டு எல்லாமே பண்ணியாச்சு. ராமனும் அவனது மனைவியும் அன்னைக்கு இரவு உணவு சாப்பிட்டு அப்படி ஒரு சந்தோஷம். அவங்களுக்கு அவன் மனைவியும் சொன்னான், எவ்வளவு சுவையான கத்திரிக்காய் நான் என் வாழ்க்கையிலேயே சாப்பிட்டது இல்லை அப்படின்னு. அப்போ மனைவி சொன்னா, நம்ம மகனுக்கும் இதை கொஞ்சம் கொடுக்கணும், அவன் சின்ன பையன் தான் பரவாயில்ல, அவனும் இந்த மாதிரி கத்திரிக்காயை சுவைக்கணும் அப்படின்னு. அவன் சொன்னான், ஏற்கனவே ரொம்ப பிரச்சனையில நான் மாட்டிக்க வாய்ப்பு இருக்கு, மன்னருக்கு தெரியாம அவன் தோட்டத்திலேருந்து காய எடுத்துட்டு வந்திருக்கேன், பேசாம நம்ம ரெண்டு பேர் சாப்பிட்டு எல்லாத்தையும் மூடி வச்சிரு வேண்டாம் அப்படின்னா. அவன் சொன்னா, நம்ம ரெண்டு பேர் ருசிச்சத நம்ம மகன் ருசிக்க வேண்டாமா, நீங்க எப்படி அந்த மாதிரி சொல்ல முடியும், இல்ல இல்ல மகனுக்கு கொஞ்சம் கொடுத்தே ஆகணும்னு ரொம்ப சொன்னாங்க அவரோட மனைவி. சரி மகன் எங்க அப்படின்னு கேட்டான் ராமன். மகன் வெளி திண்ணையில தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னாங்க மனைவி. ராமன் கடகடன்னு வெளியில போய் பார்த்தான். சின்ன பையன் நல்லா ஆழ்ந்த தூக்கத்துல இருந்தான். ஒரு பெரிய குடம் நிறைய தண்ணியை கொண்டு வந்து அவன் கடகடன்னு ஊத்திட்டான். குழந்தை அப்படியே முழிச்சு, அப்பா என்னாச்சு அப்படின்னு கேட்டான். ஒண்ணுல மழை பெய்யுது, நீ உள்ள போய் படு அப்படின்னு ராமன் சொன்னான். பையன் கடகடன்னு உள்ள வந்து சட்டையெல்லாம் மாத்திட்டு தூங்க போனான். இப்ப ராமன் சொன்னா, அம்மா சுவையான கத்திரிக்காய் சமைச்சிருக்காங்க, அதை சாப்பிட்டுட்டு தூங்கு அப்படின்னா.
சரிப்பா அப்படின்னு அவங்க அம்மா ஊட்டி விட்டாங்க. அவனும் சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குவான், எப்பயுமே நீ செய்யற மாதிரியே இல்லை, இன்னைக்கு உணவு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சாப்பிட்டு குழந்தை தூங்கியாச்சு. மறுநாள் ஒரே சலசலப்பு, அரண்மனையில மன்னர் கிருஷ்ணதேவராயருக்கு இந்த தகவல் போயிடுச்சு. என்ன அப்படின்னா, தோட்டத்திலிருந்து சில கத்திரிக்காய்களை காணவில்லை அப்படின்னு மன்னருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. முதல்ல அவர் சந்தேகப்பட்டது ராமனை தான். ஏன்னா ரெண்டு நாள் முன்னாடிதான் ராமனுக்கு அந்த சமைச்ச உணவை அவர் கொடுத்திருக்காரு. ஒருவேளை அவன் நினைச்சிருக்கலாம், தன் குடும்பத்தாரோடு திரும்ப இந்த கத்திரிக்காயை சுவைக்கணும்னு அவன் தான் எடுத்திருக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. இருந்தாலும் தோட்டக்காரனை விசாரிச்சாரு, யாராவது வந்தாங்களா அப்படின்னு. தோட்டக்காரன் சொன்னான், எனக்கு சரியா தெரியல, எனக்கு யாரோ வந்துட்டு போன மாதிரி இருந்தது, ஒரு பை கையில வச்சிருந்தாங்க, ராமன் மாதிரி ஜாட இருந்தது, ஆனா இருக்குல்ல, என்னால கட்டாயமா சொல்ல முடியல அப்படின்ட்டான். மன்னருக்கு ஊர்ஜிதம் ஆயிடுச்சு, ராமனை கூப்பிட்டு அனுப்பு அப்படின்னாரு. ராமன் ஓடி வந்தா மன்னரே என்ன விஷயம் கூப்பிட்டீங்களா அப்படின்னா, நேத்துக்கு ராத்திரி உன் வீட்டுல என்ன சாப்பாடு அப்படின்னு கேட்டாரு. மன்னரே எனக்கு ஞாபகம் இல்லை, ஏதோ சமைச்சிருந்தாங்க, தோசையோ ஏதோ ஊத்துனாங்க அப்படின்னா. கத்திரிக்காய் சமைச்சிருந்தீங்களா அப்படின்னு மன்னர் கேட்டாரு. இல்லவே இல்லையே அப்படின்ட்டான். ராமன் பொய் சொல்லாத, கொஞ்சம் கத்திரிக்காய்கள் தோட்டத்துல இருந்து காணல, நீ எடுத்தையா உண்மையை சொல்லு அப்படின்னாரு. ராமன் சொன்ன, மன்னரே இது என்ன இப்படி ஒரு பழி என் மேல சுமத்துறீங்க, நான் அதை எடுக்கவே இல்லை அப்படின்னு. நிறைய மந்திரிகளுக்கு தான் ராமனை பிடிக்காது இல்ல. அதுல இருந்து ஒருத்தர் மன்னர்கிட்ட சொன்னாங்க, ராமன் உண்மைய சொல்ல மாட்டான், அவனோட மகன் இருக்கான், அவன் சின்ன பையன், அவன் கேட்டா உண்மையை ஒத்துக்கிட்டுருவான் அப்படின்னாங்க. மன்னர் உடனே ராமனோட மகனை கூட்டின்னு வர வச்சார். அந்த சின்ன பையனை கூட்டிட்டு வந்தாங்க. வந்துட்டு, தம்பி நேத்து ராத்திரி நீ சாப்பிட்டையா அப்படின்னு மன்னர் கேட்டார். சாப்பிட்டேன் மன்னரே அப்படின்னா. என்ன சாப்பாடு உங்க வீட்டுல நேத்துக்கு ராத்திரி அப்படின்னு கேட்டார். நேத்துக்கு ராத்திரி அம்மா வந்து கத்திரிக்காய் உணவை சமைச்சிருந்தாங்க, கத்திரிக்காய் குழம்பு, கத்திரிக்காய் கூட்டுனா ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னா. ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா அப்படின்னாரு மன்னர். அந்த கத்திரிக்காய்கள் மாதிரி சுவையான கத்திரிக்காய்கள் இது வரைக்கும் எங்க அம்மா சமைச்சதே இல்லை, அவ்வளோ நல்ல சுவையா இருந்துச்சு அப்படின்னா. மன்னருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு ராமன் தான். ராமன், எப்படி நீ இப்படி குழந்தை கூட உண்மை சொல்லுது, உன்னால உண்மை சொல்ல முடியல, நீ பொய் சொல்றல மன்னர் கிட்ட அப்படின்னா. ராமன் முன்னாடி வந்து, மன்னரே நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க, என்னோட மகனுக்கு தூக்கத்துல பதற்ற பழக்கம் கொஞ்சம் இருக்கு, நீங்க வேணா அவன் கிட்ட கேளுங்க நேத்து ராத்திரி என்னன்னு ஆச்சுன்னு அப்படின்னா. உடனே மன்னர் கிட்ட, தம்பி நேத்துக்கு ராத்திரி உங்க வீட்டுல என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாரு. நான் தூங்கிட்டு இருந்தேன், திண்ணையில பார்த்தா ரொம்ப பலத்த மழை வந்து என் சட்டையெல்லாம் நனைஞ்சு போச்சு, அப்புறம் நான் உள்ள போய் சட்டையெல்லாம் மாத்திக்கிட்டு கத்திரிக்காய் உணவை சாப்பிட்டுட்டு வீட்டுக்குள்ள போய் தூங்கிட்டேன் அப்படின்னா. எல்லாரும் ஒரே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. ஏன் அப்படின்னா, கடுமையான கோடைக்காலம் அது, வெயில் சுட்டெரிச்சிட்டு இருக்கு, ஒவ்வொரு நாளும் மழைக்கு வாய்ப்பே கிடையாது, ஆனா இந்த பையன் என்ன சொன்னா நீத்துக்கு ராத்திரி மழை பெஞ்சுது அப்படின்னு. ராமன் சொன்னா, மன்னரே இப்ப பாத்தீங்களா, அவன் கனவு கண்டுட்டு இருக்கான், கனவைதான் உங்ககிட்ட சொல்லியிருக்கான், நீங்க உண்மைன்னு நினைச்சு நம்பிட்டீங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, எங்க வீட்டுல கத்திரிக்காய் சமைக்கல, நான் கத்திரிக்காய்களை திருடல, நம்புங்க அப்படின்னா. மன்னருக்கு தெரிஞ்சிருச்சு, இவன் ஏதோ அறிவை உபயோகிச்சு நம்ம கிட்ட இருந்து தப்பிக்க பாக்குறான் அப்படின்னு. சரி ராமா அப்படின்ட்டு இந்த விஷயத்த விட்டுட்டாரு. ஆனா ஒரு சில மாசங்கள் கழிச்சு மன்னருக்கு ரொம்ப ஒரு, இப்படியாவது தெரிஞ்சுக்கிறோம் ராமன் எப்படி இந்த விஷயத்துல இருந்து தப்பிச்சான் அப்படின்னு அவனை கூப்பிட்டு கேட்டாரு. ராமா நீ உண்மையை சொல்லு, நான் உனக்கு எந்த தண்டனையும் கொடுக்க மாட்டேன், அன்னைக்கு கத்திரிக்காய் விஷயம் நடந்துச்சு இல்ல, அது எப்படி நீ தப்பிச்சது சொல்லு அப்படின்னு மன்னர் கேட்டாரு. ராமன் எல்லா உண்மையும் மன்னர் கிட்ட சொன்னான். மன்னருக்கு ஒரே சிரிப்பு, ராமா ஒன்ன மாதிரி புத்தி கூர்மை உள்ளவன் இந்த உலகத்திலேயே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுதான் இன்னைக்கு கதையின் முடிவு. உங்க எல்லாருக்கும் இந்த கதை பிடிச்சிருந்துதா? என்னோட பேர் ஷாமலா, நான் ஒரு கதை சொல்லி, ஷாம் ஸ்டோரி டைம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல நீங்க எல்லாரும் பதிவு பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 9 மணிக்கு உங்கள் கை தொலைபேசிக்கே ஒரு தமிழ் கதை வந்து சேரும், அதை நீங்க கேட்டு பார்த்து மகிழலாம். நன்றி, வணக்கம்.